நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024. இன்னைக்கு புதன்கிழமை பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ இந்த எக்ஸ்பைரியை பயன்படுத்தி நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்களும் என்னை போலவே ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை துவங்கணும் அப்படின்னா அதற்கு டிமாட் அக்கௌண்ட் இருப்பது அவசியம். அந்த டிமாட் அக்கௌண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜீரோதா ஏஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் குழுவோடது. உங்களுக்கு தேவையான ப்ரோக்கரேஜ் எதுவோ அதோட லிங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை துவங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த தமிழ் நிஃப்டி 50 டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிறிய அளவிலான லாபங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன்ஸ் அண்ட் லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த லெவல்ஸில் உங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிட்டு, ஃப்ளாட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு நேற்றைய லோவை வந்து பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து கன்டினியூஸாக கால் சைடில் தான் போயிட்டுருக்குது. மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவு மூவ்மெண்ட் கிடையாது, ஒரு டீசென்ட் மூவ்மெண்ட் தான் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் கை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு கால் சைடில் போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த லோ வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலில் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு காலாக புட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அதாவது நிஃப்டி கால் சைடில் போயிட்டு இருந்தாலும் பேங்க் நிஃப்டி புட் சைடில் போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கண்டினியூஸாக டவுன் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ஒன்று இருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகிட்டு இப்போதைக்கு கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த கால் மூவ்மெண்ட் கன்யூ ஆகிட்டு இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எகைன் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் தான் இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல கேண்டிலோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். அதாவது சப்போர்ட் லெவலேருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகிட்டு மேலே போகிறனால இந்த இடத்துல நம்ம ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுன்ற எதிர்பார்ப்பில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அப்படின்னாவே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு எகைன் மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ 195 மேலே போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, 195 நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். ஸோ அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? 205 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்தது. ஆனால் மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ்லேயே புக் ஆகிருச்சு, சரிங்களா? ஸோ ப்ரீமியம் இந்த இடத்துல சடனாக கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு கால் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணுதா அல்லது இங்கேருந்து ரிவர்ஸல் ஆகுதான்றதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, கம்மியாகவும் நம்ம எகைன் கூட ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 220-250 வரைக்கும் கால் சைடில் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா எகைன் கூட ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், ஒரு 105 குவாண்டிட்டி என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 220 வரைக்கும் நமக்கு டார்கெட் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு 200க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபர் சைடில் இருந்துக்கலாம். ஓகே, எதனால நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் 220 வரைக்கும் டார்கெட் இருந்தாலும் 5-6 டைம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் வந்துட்டு கேண்டில் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. 200 பிரேக் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால தான் நான் 200 கிட்ட எக்ஸாக்டாக ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டேன். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் நல்ல மூவ்மெண்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, 200 பிரேக் பண்ணிருச்சு, கிட்டத்தட்ட 210க்கு மேலே போயிட்டு இருக்குது. அதாவது நம்மளுடைய டார்கெட் வந்து 220-230 வரைக்கும் போகும். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரேடில் வந்து 2400 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட்டில் எகைன் ட்ரேட் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல புட்டாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ரீச் பண்ணிவிட்டு கேண்டிலோட மூவ்மெண்ட் வந்துட்டு அப்படியே ஸ்லோவாகுது. மேபி இங்கேருந்து சடனாக வந்து ஒரு ரிவர்சல் புட் சைடில் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
புட் செல் என்ட்ரி எடுக்கிறேன். 50 600 புட் ஆப்ஷனில் சேம் நம்ம 105 குவான்டிட்டி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு 105 குவான்டிட்டி என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ இதுலேயும் சேஃபர் சைடில் வந்து ஒரு 1000 மேலே ஸ்டாப் லாஸ் போட்டது நல்லது, சரிங்களா? ஸோ நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனில் ட்ரேட் எடுக்கிறோம். ஏன்னா கால் சைடு போயிட்டுருக்குது, இதில் புட் சைடு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதனால் ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கிறது தான் நம்முடைய கேபிட்டலுக்கு சேஃப்டி, சரிங்களா? ஸோ 136 மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, நான் எடுத்த அந்த புட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுத்தோம், மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தனால நான் கம்மி லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆச்சு. ஸோ நம்முடைய எதிர்பார்த்த மாதிரி புட் சைடில் தான் வந்திருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தனால அந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரு கேண்டில் மட்டும் நல்ல மூமெண்ட் வந்தது, அதுக்கப்புறமா மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்லோவாயிருச்சு. ஸோ இங்கிருந்து கேண்டில் வந்து புட் சைடில் உடச்சு கீழே இறங்குமா அல்லது கால் சைடில் போகுமான்றதை வெயிட் பண்ணி பார்த்து எகைன் அடுத்த ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே புட் சைடில் ஒரு நல்ல டவுன் கொடுத்தது. சின்ன சின்ன ரிவர்சல் இருந்தாலும் கூட இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஒரு நல்ல மூமெண்ட் புட் சைடில் கொடுத்தது. ஸோ அந்த புட் மூமெண்ட்டில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன், 50-400 புட் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு நல்லா புட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி ஆனதுனால நமக்கு அந்த ட்ரேடில் லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சடன் மூமெண்ட் அப்படின்றனால நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பை பண்ணுறதுக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட் போயிடுச்சு. அப்புறம் நம்ம பை பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலிங்கிருந்து ரிவர்ஸில் ஆகவும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கம்மி லாஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு கால் சைடில் க்ளோஸ் வச்சது. மேபி இங்கிருந்து திரும்பவும் இன்னைக்கு ஹை ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கால் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். 50-700 கால் ஆப்ஷனில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஒரு 150 குவான்டிட்டிகள் என்ட்ரி எடுத்ததுனால ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டு, அதாவது இந்த இடத்துல எவ்வளோ தூரம் புட் சைடில் இறங்குச்சோ அதை விட ஃபாஸ்ட்டாகவே வந்து கால் சைடில் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தது. நான் என்ட்ரியான உடனே கடகடன் நல்ல பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகவும் நான் வந்து ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், சரிங்களா? டீசென்ட் ப்ராஃபிட்னு சொல்கிறத விட ஒரு நல்ல ப்ராஃபிட்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஃபிட் புக் பண்ணதுனால நம்மளுடைய ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10400 இருக்குது, சரிங்களா? அதாவது மூமெண்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்குது. அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புட்டு திரும்ப கால் திரும்ப புட்டாகிறது திரும்ப கால் இந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல இதுதான் நடக்கும்ன்றது ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ ஆனாலும் கேண்டிலோட மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில இடங்களில் நம்ம லாஸ் பண்ணாலும் ஓவரால் இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் கொண்டு வந்தாச்சு. அதாவது நம்ம இதுதான் நடக்கும் மார்க்கெட்டில் முன்னாடி ப்ரீட் பண்ணுறதை விட மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுதோ அதே டைரெக்ஷன் நம்மளும் ட்ரேட் எடுத்துக்கிறது நல்லது, சரிங்களா? ஏன்னா முன்கூட்டியே மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும்ன்றது யாராலையும் தீர்மானிக்க முடியாது. அதனால மார்க்கெட்டோட டைரெக்ஷன் என்னவோ அந்த டைரெக்ஷன் கூட நம்மளும் சேர்ந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியும், சரிங்களா? இந்த இடத்துல நான் புட் சைடில் ட்ரேட் எடுத்தேன், ஆனால் லாஸ் ஆகுதுன்ற உடனே நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு கேண்டிலோட மூவ்மெண்ட் கால் சைடில் போனதுனால டக்குன்னு கால் சைடில் என்ட்ரியான ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிட்டேன், சரிங்களா? அதாவது மார்க்கெட்டோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 4-5 ட்ரேடுக்கு மேலே எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 493 ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்துருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எடுத்த ட்ரேடில் வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் போக பேலன்ஸ் வந்து ஒரு 10000 நமக்கு சாலிடாக ப்ராஃபிட் நிற்கும். ஸோ இன்றைக்கி ட்ரேடுக்கு இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் எடுத்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதேமாதிரி நிஃப்டியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு சில இடங்கள் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்தாலும் கூட மார்க்கெட் வந்துட்டு கன்னியூஸாக வந்துட்டு ஒரே ட்ரெண்டில் போக கிடையாது, கால் ட்ரெண்டோ புட் ட்ரெண்டோ கிடையாது. ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கால் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் புட் சைடில் ஒரு டவுன் ஆகிட்டு எகைன் கால் சைடில் ஏறிட்டு எகைன் புட் சைடில் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட் வந்து கரெக்டாக பிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கால் அண்டு புட் ரெண்டு சைடுமே ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது லாஸில் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் ஒரு ட்ரேடு நீங்கள் எங்கே எடுக்கிறீங்கன்றது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? 10000 வரைக்கும் ப்ராஃபிட் உங்கள் கண் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னா அது கண்ணார நீங்கள் பார்க்க தான் முடியுமே தவிர அதை நீங்கள் கரெக்டான இடத்துல எக்ஸிட் பண்ணால் தான் அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு சொந்தமாகும், சரிங்களா? ப்ராஃபிட் போகிறது திரும்ப லாஸ் ஆகிறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை உங்களால் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியாது. கரெக்டான இடத்துல அதை செல் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும், சரிங்களா? ஸோ அதனால் கிளியரான மைண்ட் செட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான லாஸாக இருக்கான
வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பற்றி நான் கொடுத்த ஒரு சில தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.